ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு லட்சியவாதி. அதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ வென்று உச்சியில் வெற்றியை உணர்வாய். இவை உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தரும் பாடம், உன்னை ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு ஒரு படிப்பினை தரும். தயவு செய்து கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டு விடுங்கள். இதுதான் முதல் எதிரியே. நீங்கள்தான் உங்களை தண்டிக்கிறீர்களே தவிர மற்றவர்கள் உங்களை தண்டிக்க வேண்டிய காலமும் அவசியமும் கிடையாது. உங்களுக்கு நீங்களே தான் தீமை விளைவிக்கின்றீர்களே தவிர மற்றவர்கள் உங்களுக்கு விளைவிப்பதில்லை. நீங்கள் உங்கள் மனதை எவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்திற்கு உள்ளாக்கி வைத்துள்ளீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்போது பார்த்தாலும் மனதை போட்டு பிழிவது பல ஞாபகங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களையும் முடிந்து போன விஷயங்களையும் இனி நம்ம இது நடக்குமோ நடக்காதா, இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் அவர்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று தேவையற்ற சிந்தனைகளை உங்கள் மனதில் உனது அதை குப்பையாக வைத்துள்ளீர்கள். முதலில் அதை தூக்கி எரித்து விடுங்கள். பழையதை நினைப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். பழைய ஞாபகங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய வேதனைகள் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள். யதார்த்தத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது அத்தனை கஷ்டங்களும் தீர்க்கப்படும். இன்று இந்த நொடி, இந்த நிமிடம் உனக்கானது. உன் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன். இது சாயப்பாவின் அருள்வாக்கு. உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது. என் பொன்மொழிகளை கேட்டு நட. நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நினைத்துதான் அனைத்தும் செய்கிறேன். நீ தனியாக இல்லை, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன் சாயப்பா இருக்கிறேன் என்று தைரியத்துடன் செயலை செய்து முடித்துவிடு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். இன்று நீ இப்பொழுது இந்த நொடியில் நீ நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாய் விடிய சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.